அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நிகழ்ச்சி சொல்வதெல்லாம் டூப்பு எங்கிட்ட வந்த ஆப்பு. பென்டன்வில்ல நம்மளை சுத்தி பல குடும்பங்கள்ல பல பிரச்சனைகள் இருக்கு. அதை விட்டா அவளையே சரி பண்ணிடுவா, ஆனா அதை நாம விடக்கூடாது. நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல, அதனால இங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு கூடி கும்மி அடிச்சு மண்டையை உடச்சி மாவளுக்கு போட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றுவோம். இன்றைக்கி ரெண்டு வந்து நம்மள்ட்ட மாட்டியிருக்குங்க, வாங்க யார் வரான்னு பார்ப்போம். ப்ளே பண்ணண்டா ஷண்டாலா. என்னம்மா வரப்பே தண்ணியோட வர்றியம்மா? ஐயோ, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை மேடம். நான் கண்ணுல வர தண்ணிய சொன்னேம்மா. பாருங்க, இந்தம்மா துடைக்குதா இல்ல துடைய காட்டுதா? I'm feeling very shy. இது பாருங்க, கை மாதிரி இருந்துட்டு ஷையா. உட்காருங்கம்மா. உன் பேர் என்னம்மா? என் பேரு பனிக்கட்டி மேடம். பாருங்க, பன்னி குட்டி மாதிரி இருந்துட்டு பனிக்கட்டியா. உன் பேர் என்னம்மா? வடகரி மேடம். அப்ப உங்க வீட்டுக்கார பேர் என்ன? கொத்துக்கறியா மேடம்? கொத்துக்கறி இல்ல மேடம், கோழிக்கறி. என்னம்மா இதெல்லாம் ஒரு பேராமா? என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களேம்மா? சரிம்மா, என்னம்மா பிரச்சனை உனக்கு? என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை மேடம். பாத்தீங்களா, வழியில கிடைக்கிற சாணி எல்லி வாயில போட்டுக்க வந்திருக்குங்க ரெண்டு. சரிம்மா, ஒன்னு ஒன்னா சொல்லுமா. அத நான் எப்படி மேடம் என் வாயால சொல்லுவேன்? என்னம்மா? சரி, நீ யாவது சொல்லுமா. அத நான் எப்படி மேடம் என் வாயால சொல்லுவேன்? அடிய, என்னடி நினைச்சீங்க? நீயும் சொல்ல மாட்டேங்க, நீயும் சொல்லுங்க. இது என்ன பண்ற ப்ரோக்ராம் மேடம்? மேடம், நானே சொல்றேன் மேடம். சொல்லுமா. அது எப்படி மேடம் என் வாயால சொல்லுவேன் மேடம்? அடிய, சனியங்களை என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த இத்து போன மூதேவியில கொண்டாந்து ப்ரோக்ராம் நடத்த சொல்றாங்க. உட்காருங்கடி, என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? போலீஸ கூப்பிடுவேன், போலீஸ கூப்பிடுவேன். என்ன நிகழ்ச்சியா என்ன நடத்திட்டு இருக்கு? போலீஸ கூப்பிடுவேன், எனக்கு ஒரு டீமே இருக்கு, போலீஸ கூப்பிடுவேன். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? இந்த மாதிரி நிகழ்ச்சி நாங்க பண்ணவே இல்லம்மா. உட்காருங்க. அப்ப எந்த மாதிரி நிகழ்ச்சி நீங்க பண்ணுவீங்க மேடம்? இதெல்லாம் நல்லா கேளுமா. சரிம்மா, யாராவது பிரச்சனை சொல்லி தொலைங்கம்மா. என் புருஷன் சொல்லுவான் மேடம். பாருமா, புருஷன் அவன் சொல்லக்கூடாது. நீ வேலையை பாருடி. பொண்ணு ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கா, அற்புதமா வளர்ந்துருக்கா, நல்ல மரியாதை கொடுத்துட்டா, பெத்தவங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாமா. ரொம்ப நன்றி மேடம், அவ இவ்வளவு மரியாதையா பேசி ரொம்ப நாளாச்சு. பன்னிக்குட்டி, நீ வாய மூடு. அம்மா, புருஷனை கூப்பிடுமா? அத நான் கூப்பிட மாட்டேன் மேடம். ஏய், அப்ப என்ன என்னை கூப்பிட சொல்றியா? போலீஸ கூப்பிடுவேன், போலீஸ கூப்பிடுவேன். எங்க அம்மா கூப்பிடுவாங்க மேடம். என்னம்மா அது, மாமியார போய் கூப்பிட சொல்ற? சரிம்மா, நீயாவது கூப்பிடுமா. ஏ லூசு. என்னம்மா? மாங்கா மேடம், உன்ன இல்ல. ஏ லூசு, இங்க வாடா. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாக கொண்டு கணக்கு. என்னோட முட்டை பத்தியா?
அட நாசமா போனவீங்களா? உனக்கு இவ என்னப்பா வேணும்? பொண்டாட்டி வேணும். இங்க ஒருத்தி குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க, உனக்கு இன்னொரு பொண்டாட்டி தேவையா? ஏய் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. என்ன நடச்சிட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாம் வச்சு நான் ப்ரோக்ராம் நடத்துறேன் பாரு, என்னைய சொல்லணும். அமைதியா உட்காருங்க. போலீஸை கூப்பிடுங்க, போலீஸை கூப்பிடுங்க. பேசாம இருக்குமா, உட்காருங்கம்மா. எல்லாம் உன் பிரச்சனை என்னமா? உன் பிரச்சனை சொல்லுமா? பிரச்சனையா மேடம்? கடையில ஆனா காபி கேக்குறாரு, மதியம் சோறு கேக்குறாரு, ஈவினிங் ஆனா ஸ்நாக்ஸ் கேக்குறாரு மேடம். அது கூட பரவாயில்ல மேடம், நைட் ஆனா டின்னர் கேக்குறாரு மேடம். அட பாவி கொலகாரன், என்ன கொடூரம் இது! இவன் கேட்காம பக்கத்து வீட்டுக்காரி கேப்பேன். அட பாவி, என் புருஷன் இது வரைக்கும் ஒரு நாள் கூட என்கிட்ட கேட்டது இல்லடா. சோ உங்க புருஷன் உங்கள்ட்ட கேட்க மாட்டான்? என் புருஷன் தான் எங்க கூட இல்லையடா. அப்புறம் எப்படி கேப்பான்? இங்க பாருடி, இவளுக்கே ரெண்டு சோ நடத்தணும் போல. நம்ம இவகிட்ட போய் பஞ்சாயத்துக்கு வந்திருக்கோமே. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? போலீஸ கூப்பிடுவேன், போலீஸ கூப்பிடுவேன். உங்க பாணியை வாசல வச்சா அத நாய் நக்கதான்டா செய்யும். டேய், பொங்கப்பானை வாசல்ல வச்ச நாய் நக்கத்தாண்டா செய்யும். ஓம் பிரச்சனையே சொல்லுடா. இல்ல மேடம், எவன் பார்த்தாலும் உங்க அம்மாட்ட போன்ல பேசிட்டே இருக்கா மேடம். எப்பா, பெங்களூர் ஜெயிலுக்கெல்லாமா கனெக்ஷன் கொடுக்கறாங்க? வாங்க மேடம், அவன் சொன்னது அவங்க அம்மா கூட. எப்ப பார்த்தாலும் என் தங்கச்சியை பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்றான் மேடம். என்னைக்காச்சும் அவ தங்கச்சி நான் பிடிக்கலன்னு சொல்லிருக்கேனா? அவ தங்கச்சி நல்லா இருப்பாளா? சூப்பரா இருப்பா மேடம், நல்ல கும்முன்னு இருப்பா மேடம். அப்புறம் ஏன்டா இந்த மூஞ்சியை கல்யாணம் பண்ண? அதுதான் மேடம் உங்கள்ட்ட வந்திருக்கேன். கோழிக்கடைக்கு கொழுப்ப பாருங்க. சரிம்மா வடகிரி, ஓம் பிரச்சனையே சொல்லுமா. மேடம் வீட்டுக்கு டெய்லி லேட்டா வர்றாரு மேடம். பாருங்க மூஞ்சிருக்கு, மூக்கு முளைச்ச மாதிரி இருக்கு. இது க்ளோஸ். சரி டாடி, நமக்கு பொண்டாட்டியோட போண்டாட்டி தான் முக்கியம், பார்க்கலாமா? பாருங்க, நம்மளும் எவ்வளோ முயற்சி பண்ணோம், நம்ம டீம் சப்போர்ட் இருக்குன்னு சொன்னோம். பொங்கப்பானை வாசல்ல வச்ச நாய்க்கு பொண்டாட்டியை வைக்க தெரியல. பொண்டாட்டியா போண்டாட்டியானா போண்டாட்டி தான் போயிட்டாரு. அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா வடகரி, அதுக்கு சமைக்கவே தெரியாது. மேடம், அப்ப ஏன் கதி? என்னம்மா இப்படி இருக்கீங்களேம்மா? போன பொங்கலுக்கு தான் என்ன அத்து விட்டாங்கம்மா. இந்த நான் ஜட்ஜா வரலையா, அடுத்த பொங்கலுக்கு நீதாம்மா கலா மாஸ்டர். ஐயோ, எனக்கு டான்ஸே தெரியாது மேடம். என்னம்மா நீ, நம்மெல்லாம் தெரிஞ்சாமா பண்றோம், அது இதுல இருந்து காப்பி அடிச்சு போடலையா, அந்த மாதிரி தான்டா. அப்போ இப்ப இருந்த டீசர் வீடியோவை ரெடி பண்ணிடலாமா? ஆமாண்டி, யார் யாரோ டீசர் போடுறாங்கம்மா, நீங்க போட்டா என்னம்மா? அப்ப அடுத்த பொங்கல் பாப்போம். பாருங்க, நம்ம என்ன சொன்னாலும் நம்பிட்டு போதுங்க லூசுங்க. இந்த ப்ரோக்ராம் பேர் தான் சொல்வதெல்லாம் டூ. டே டைரக்டர், என்னடா டயலாக் எழுதுறா? பிரபாகரா எங்கடா போன டைரக்டர்? ஏண்டா கூலிங் கிளாஸ் வேற இதில்? என்னடா என்னடா எழுதியிருக்க இதில்? நீ பேசாடா, என்னடா எழுதியிருக்க? நீ பேசாடா, என்னடா எழுதியிருக்க? என்னடா அறகுறையாளத்துக்கு என்னடா எழுதியிருக்க? அப்படியே சொன்னால் மட்டும் டைலாக் சொல்லிடுவீங்க. டேய் சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படி பேசக்கூடாது, என்னடா எழுதியிருக்க சொல்லுடா. நீ ஏன் சொல்லி முடிச்சு விட்றா? பத்து நிமிஷம் தான் சொன்னாங்க, அதுதான்க்கா. வேறடா கல்ச்சரல் கமிட்டியில் கோபால் இருக்கானேடா, அவன்கிட்ட சொன்னால் பதினஞ்சு நிமிஷம் கூட தருவான்டா. இல்லைக்கா, எல்லா எலமெண்ட்லேயும் வந்து சர்ப்ரைஸ் எலமெண்ட்னு வைக்கிறாங்க, அதான் கே எஸ் ரவிக்குமார் மாதிரி நானும் வந்து. அது சரிடா, சர்ப்ரைஸ் ஆச்சு. நீயே சொல்லுடா இப்போ, முடிடா. என்னடா அது ப்ரோக்ராம்? இந்த நிகழ்ச்சி பேர் தாங்க சொல்வதெல்லாம் டூப்பு, எங்கள்கிட்ட வந்தால் ஆப்பு. நன்றி.